இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியாவை ஆஸ்திரேலியா பார்டர் ஹவுஸ் டெஸ்ட் சீரிஸ்ல பார்த்தா நம்ம இந்தியா வந்து வின்னிங் பண்ணிட்டாங்க. சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஐசிசி வந்து ஒரு புதிய அட்டவணை பார்த்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்து அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து முன்னேறி வந்தாங்கன்னு சொல்லலாம். சரி வாங்க அது யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பெஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து வந்தார். பெஸ்ட்டில் நம்பர் ஒன் பவுலராக பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் வந்தார்னு சொல்லலாம். நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சனோட ஒரு 10% பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம அஸ்வின் தான் வந்து இப்போ டெஸ்ட்டில் நம்பர் ஒன் பவுலராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்ஷர் பட்டேலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டரில் வந்து முன்னாடி வந்தார்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்தார் நம்ம பெஸ்ட் ஆல்ரவுண்டராக வந்து நம்ம அக்ஷர் பட்டேல். ஏன்னா வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதனால் பார்த்தீங்கன்னா வந்தார்னு சொல்லலாம். நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டராக பார்த்தீங்கன்னா வந்தார். அதுவும் பார்த்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதனால் பார்த்தீங்கன்னா அவரும் வந்தார். நம்ம அஸ்வினும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மூணாவது இருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி பார்த்தீங்கன்னா 30வது இருந்தார். சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 19வது வந்தார்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க இந்த ஒட்டாவை வெளியே பார்த்து. இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மார்க் அவன் கவனமாக சொல்லுங்கள்.